அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் இறைவனுடைய ஸ்வரூபம், பரமாத்மா ஸ்வரூபம். பரமாத்மர் அனைத்து மா மணி வணங்கி குருசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். நத்தக்கல்ல தெய்வமென்று நாலு புசும் சாக்தியே முணுமுணுக்கு மந்திர மேதடா நட்டக்கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உள்ளம் பெருங்கோயில் ஊண்டு ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கவனிங்க, இந்த பாட்டில் விளக்கம் என்ன தெரியுங்களா? இப்போது ஒரு கோயிலோட கருவறை, இது சாமி செலை வச்சுருக்காங்க. இது யார் இந்த பக்கம் வைப்பான்? இது விநாயகர். ஏன் விநாயகர் எப்படி இப்போ தும்பிக்கை இருக்கும், தொப்பை பெருசாக இருக்கும், இது விநாயகர். இப்போ இது கோயிலோட கருவறையில் ஒரு விநாயகர் செலை வச்சாச்சு. இந்த சிலைக்கு கீழே ஸ்ரீசக்கரம் வைப்பாங்க. அந்த கோபுர கலசத்துக்கு மேலே கலசம் வைக்கிறாங்க. இந்த தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஸ்ரீசக்கரம் என்பது 51 அதிதேவருடைய சக்தி. இப்போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் வர்றது யார்? பிரதமர், ஜனாதிபதி, அடுத்தது குடியரசுத் தலைவர், எம்பி, இவங்க தான் இந்தியாவில் ஆள்றாங்க. இவங்க பேச்சு நம்ம எல்லா மக்கள் இந்தியாவை கேட்டு தான் ஆகணும். அப்போ 33 தெய்வங்களுக்கும் 51 அதிதேவ, அதான் ஸ்ரீசக்கரம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு சக்தி இந்த சக்கரத்தில் இருக்கிற பீடம், சக்தி பீடம் ஸ்ரீசக்கரத்தில். இப்போது இந்த கோயிலுடைய இந்த சிலைக்கு அடியில் இந்த ஸ்ரீசக்கரம் பதிச்சு வச்சுருவாங்க. வச்சு இந்த சிலையை வச்சிடறாங்க. வச்சு மேலே கோபுர கலசம் வச்சாச்சு. இப்போ யூனிவர்சல் காஸ்மிக் ரேஸ் என்ற பிரபஞ்ச சக்தி கூர்மை அந்த பார்த்தீங்கன்னா செல் ஆண்டனா வந்து கூர்மையாக வருது. அதுபோல் இந்த கோபுர கலசம் வழியாக யூனிவர்சல் காஸ்மிக் ரேஸ் அண்டத்துள்ள பிரபஞ்ச சக்தியே பூமியில் அனைத்து உயிர்களையும் கோள்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தி உன் நாதருக்காகவும் அண்டநாதன் பேர். அந்த நாதம், அந்த நாதம் இது வழியாக இறைவனுடைய ஒளியல் நாதம் இந்த சிலைக்கு 24 மணி நேரம் வந்துட்டு கோபுர கலச வழியாக சிலைக்கு வருது. ஸ்ரீசக்கரத்தில் வந்து 51 அதிதேவதைகளுடைய 51 அதிதேவதைகள், 51 அதி தேவதைகள், காளியம்மா, மாரியம்மா, துர்கா, இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு பவர் இருக்கு. இறைவன் கொடுத்து வச்சிருக்கார் ஒரு பவர் சக்தி. இந்த சக்தி இங்கிருந்து போகுது, 24 மணி நேரம் சிலைக்கு போகுது. மனிதன் 13 மணி நேரம் ஓம் ஸ்ரீம் ஏகதந்தாயுத்மகே வக்கர துண்டாயி தீமகி தன்னோ தந்தி பிர ஓம் ஏகதந்த கபலாயி நம கஜன் அர்ச்சனை பண்ணுறாரு. பால் ஊற்றி தேன் ஊற்றி தயிர் ஊற்றிருக்கார். 24 மணி நேரம் கோபுர கலசம் வழியாக சிலைக்கு சக்தி போய்கொண்டிருக்கிறது. 20 ஸ்ரீசக்கரம் போய்கொண்டிருக்கிறது. மனிதன் 13 மணி நேரம் தன் ஆத்மசக்தி பால் தேன் தயிர் தயிர் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடக்கு பேர் தான் கருவறை என்று பொருளாகும். கருவறை விளக்கு பெருத்த மாட்டாங்க. சித்திர ஜீவ சமாதியிலும் கோயிலோட கருவறையிலும் தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ்லும் கண்டுபிடிச்சி போடுறாங்க. அங்கே போனால் அமைதி உணர முடியும், மனம் அமைதியாகும். இந்த அமைதியை நம்ம இரும்ப இடத்துலையே உருவாக்க முடியும் என கவனியம். அதுதான் ஆதிநாத வாசியோ சிறப்பு அம்சம். எப்படி சார் அப்படின்னா, நம்முடைய தாயின் வயிற்றில் குழந்தையாக இருக்கும் பொழுது 16 மூச்சு உள் மூச்சு வாங்கி கொண்டிருந்தோம், வாயில் மூப்பையும் மூச்சு விடலை. இப்போ வெளி மூச்சு விடுறோம். உடம்பு 96 தத்துவங்களானது, இது எல்லாமே மூச்சு அங்கி கொண்டிருக்கிறது. இந்த மூச்சை ஆதி நம்ம அடங்கு செஞ்சோம்னா நம்ம உடம்புல 16 மூச்சு உள் மூச்சாக போக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இயங்கும் பொழுது கோபுர கலசம் எப்படி ஆட்டாக ரிசீவ் பண்ணமுல, பிரபஞ்ச சக்தி உங்களுடைய உச்சி வழியாக உடம்புல பாஸ் ஆகி கொண்டு இருக்கும். அடுத்து ஸ்ரீசக்கரம் இப்படி வரும்பொழுது ஜெர்மனில் துணசம் கரியை பார்த்து ஓம் சொல்கிறாங்க. ஸ்ரீசக்கரம் வருது. எப்போ எண்ணங்கள் அடங்குதோ அப்போ ஓம் சொன்னால் ஸ்ரீசக்கரம் உடம்புல பாஸ் ஆகிடுது, உடம்புல ஆக்டிவேஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கிறீங்க. எந்த மந்திரம் சொன்னாலும் மந்திரம் உங்களுக்கு சத்தியம். ஓம் நமோ நாராயணாய, இது பணசக்தி, உங்களுக்கு பணசக்தி வந்துடும். துர்காய நமக, வெற்றி, வெற்றி சக்தி கிடைக்கும். எந்த மந்திரம் குரு சொல்கிறாரோ, எந்தெந்த மந்திரம் என்னென்ன சக்தியை கொடுக்கும் ரெண்டு உருவாக்கப்பட்டாலோ அத்தனை மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அத்தனோட மந்திர சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ நீங்கள் ஒரு கோயில் கருவறை சித்த சமாதியில் என்ன வைப்ரேஷன் தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸை நீங்கள் இருந்த இடத்துலையே உருவாக்க முடியும், அதுதான் ஆதிநாத வாசியோபதி சிறப்பம்சமாகும். அதான் நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு முணுமுணு நட்டக்கல்லும் பேசும் உழைக்கின்றாங்க. உள்ளம் பெருங்கோயில் உன்னோட அளவில் வல்லவன் வாய தெய்வனே சிவலிங்கன்னாங்க. இதுதான் அந்த பயிற்சி. நம்ம ஆதிநாத வாசியோ பயிற்சியில் சித்தர் சமாதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே யோக சித்தர் தகுதியாகலாம். கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான மூணு சித்தர் இருக்காங்க. கர்ம சித்தர் காஞ்சி பெரியவர் ரமண மகரிஷியில் வந்துடுறாங்க. யோக சித்தரில் சாய்பாபா, ஸ்ரீ சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, ராமானுஜர், இவங்களா
துளசி மாலை ஊற்றி கொண்டிருந்தார். ஜீவாத்மா பரமாத்மா தேகம் அழியாமல் இருந்தது. இன்னைக்கும் ஆயிரம் வருடங்களாக ராமானுஜ தேகம் அழுகாமல் இருக்கு. அதுபோல் நீங்கள் தேகம் அழுகாமல் ஜீவாத்மா பரமாத்மா ஆதி கொண்டு போயிடும். தேகம் மண்ணில் போட்டு வைத்தாலும் அழுகாமல் இருக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி. நீங்கள் அனைவரும் மனிதர்கள் அனைவரும் யோக சித்தருக்கு தகுதி ஆகலாம். யோக சித்தராகவும் பயிற்சி பண்ணால் யோக சித்தராக மாறிடலாம். அந்த பயிற்சி தான் ஆதிநாத வாசிப்படியும். இதுக்கு நீங்கள் சித்தர் சமாதிக்கும் கோயில் போன்ற அவசியம் இல்லை. இறந்த இடத்துலையும் அந்த சக்தி உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த சக்தியும் சேர்த்து இங்கே இழுத்துக்கொள்கிறீர்கள். எந்த சமாதிக்கு போனாலும் அந்த சமாதி சக்தி உடம்புல சேர்த்து இழுத்துக்கொள்கிற உடம்பு பல மடங்கு பவர் கிடைக்கும். இந்த வித்தியல் உலகத்தில் எங்குமே இல்லை. கரு குரு சித்து மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் யோக சித்தருக்கு தகுதி பெற்று சித்தராக மாறலாம். இதுவே வாசிய பற்றி சிறப்பம்சம். ஆதிநாத வாசிய பற்றி கரு குரு சித்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.